வேதத்தை திறந்து கொள்ளுங்க. யூதா 24 24 வலுவாதபடி நம்மை காக்கவும் மகிமையுள்ள சன்னிதானத்தில், மிகுந்த மகிமையுள்ள சன்னிதானத்திலே மகிழ்ச்சியோடு நம்மை நிறுத்தவும். ஆமென். ஆண்டவர் எதற்காக இந்த மகிமையான இந்த பூரண அழகை நமக்கு கொடுக்கிறார்? நம்மை மகிமையான அவருடைய சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் நிறுத்தும் படிக்கு. ஹல்லேலூயா. இந்த உலக ஓட்டத்தில் மகிமையான அற்புதங்களை அனுபவிக்கணும். இந்த உலக ஓட்டத்தில் இந்த மகிமையான அற்புதங்களை மற்றவர்களுக்கு சொல்லி ஒரு கூட்ட ஆத்துமாக்களை தேவன் பக்கம் திருப்ப வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒரு நாள் வரும் பொழுது அவருடைய மகிமையுள்ள சந்நிதியில் நம்ம காணப்படும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நித்திய மகிமைக்கென்று நம்மை அழைத்தார் என்று சொல்லி 1 பேதுரு 5:20 சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் சில பாடுகள் நமக்கு இருக்கலாம், ஆனால் இன்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் வெளிப்பட போகிற அந்த மகிமை, இந்த லேசான உபத்திரவம் எல்லாம் என்ன செஞ்சிடும்? நீங்கி போய்விடும். அது நித்திய கன மகிமையை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மகிமைக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்து மகிமையான அற்புதங்களை செய்து இந்த மகிமையை மற்றவர்கள் காணும்படி செய்து மகிமையின் மேல் மகிமையடைய, மகிமையின் மேல் மகிமையடைந்து, மகிமையின் மேல் மகிமையடைந்து ஒரு நாள் வரும் பொழுது தேவனுடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மகிமையாய் நம்மை நிறுத்தும்படிக்கு கர்த்தர் நம்மை மகிமையினால் நிரப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சாயலாக நம்ம மாறி, இந்த மண்ணுக்குரிய சாயல் மாறி, விண்ணவருடைய சாயலை அணிந்து கொண்டு மகிமையின் மேலே மகிமை அடைந்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் காணப்பட போகிறோம். நம்முடைய நோக்கம்லாம் இந்த உலகத்திலே மகிமையாக வாழ்ந்து முடிக்கணும், அது கிடையாது. இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறோமோ, ஆனால் அதை விட மகிமையாய் தேவனுடைய சமூகத்தில் காணப்பட வேண்டும். பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டது. இன்றைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்காதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், மகிமைக்குள்ளே கொண்டு போக போகிறார். இன்னைக்கு மகிமையான அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வது மாத்திரமல்ல, கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க பண்ணி மகிமையின் மேல் மகிமையடைய வைத்து கடைசியில அந்த அந்த பரிபூரண ஆனந்த அந்த ஸ்தலத்துல, அந்த பரிசுத்த ஸ்தலத்துல தேவனோடு கூட, தூதர்களோடு கூட நம்மை நடனம் ஆடும்படி கர்த்தரங்க அழைத்து கொண்டு போவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று நம்முடைய மரணம் அல்லது அவருடைய வருகை, எது முதல்ல இருந்தாலும் நம்ம அந்த மகிமைக்குள் பிரவேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை நோக்கம் என்னத்தை சாப்பிடுறது, என்னத்தை உடுப்பது என்று இந்த உலகத்துக்காக மட்டும் கவலைப்படாதீங்க. இந்த உலகத்தை விட மகிமையான அந்த தேசத்தில் நித்திய நித்திய நித்தியமாய் நாம் ஆண்டவரோடு அரசாள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.